வீட்டுக்கெல்லாம் வந்து ரிங் டோர் பெல் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இப்போ இதுதான் வீடுனா இங்க வந்து நார்மலா வந்து காலிங் பெல் இங்க இருக்குல்ல, அதுக்கு பதில் வந்து ரிங் டோர் பெல்னு ஒரு இருக்கும். ஸோ நீங்க வந்து பட்டன் அமுக்கி டைரக்டா அந்த வீடியோ காலில் பேசிக்கலாம். உங்க ஆப்ல வந்து யார் வீட்டுக்கு வெளியில இருக்கிறாங்கன்ட்டு நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கு தான் இப்போ நான் போறேன். அந்த கடை வந்து இங்க பக்கத்துல இருக்கு. அந்த கடை பேர் வந்து பெஸ்ட் பை. ஸோ அந்த கடையை ஃபுல்லா உங்களுக்கு நான் இப்போ சுத்தி காமிக்கிறேன். இப்போ கடைக்கு போவோம். இங்கேருந்து ரொம்ப கிட்ட தான், பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் அங்கே போயிட்டு இன்றைக்கி வாங்கிட்டு வரலாம். இதோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக வந்து முன்னாடி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி அமேசானில் வந்து ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. நான் முன்னாடி வந்து நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி ப்ரைஸ் மேட்ச் வந்து பண்ணுவாங்க பெஸ்ட் பை. ஸோ அதனால் அமேசானோட ப்ரைஸ் மேட்சை வந்து அந்த ப்ரைஸை காமிச்சு பெஸ்ட் பையில் போயிட்டு அந்த காசுக்கு நான் இன்றைக்கி அந்த ரிங்கை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து ரிங்கை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றதையும் காமிக்கிறேன். இப்போ போகலாம். ஓகே, இந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது மோனோபாட், ஜஸ்ட் இப்படி ஹோல்டு பண்ணி பிடிக்கிறேன். இந்த பெஸ்ட் பைன்ற கடை வந்து கனடாலேயும் மெக்சிகோலேயும் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான கடை. எலக்ட்ரானிக் சம்மந்தமான நீங்கள் எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் இந்த கடையில் வந்து இருக்கும். இந்த கடை தான் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. இங்கே நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. உங்களுக்கு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே, ஒரு எந்த ஒரு பொருள் லான்ச் பண்ணாலும் அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி பொருள் இந்த கடையில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து கேமிங் லேப்டாப்ஸ், கேமிங் அக்சசரிஸ் ஃபுல்லாகவே, இது எல்லாமே வந்து உங்களோட கேமிங் லேப்டா கேமிங் கீபேடு கூட பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக ஒரு சூப்பராக லைட்லாம் வருது. இந்த சூப்பர் கடைனா இந்த பெஸ்ட் பை தான். இந்த பெஸ்ட் பைக்கு வந்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் வாங்கிட்டு போகலாம். ஆனால் கொஞ்சம் காசு அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒர்க் செம ஒர்த்து. லைவ் ஸ்ட்ரீமிங் போடுற ஹெட்ஃபோன்ஸ் பப்ஜி விளையாடும்போது திங் 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 விளையாடுறது நல்லா. ஆனால் லேட்டஸ்ட்டு அக்சசரிஸ் எல்லாமே உனக்கு வச்சுருப்பானுங்க. காசு தான் அதிகமாக இருக்கும். நம்ம வாங்க வந்த இடம் இது தான். நான் ரிங் டோர் பெல் தான் வாங்கலான்னு வந்தேன். ஸோ அதோட பிளேஸ் இது தான். இது தான் நான் வாங்க வந்திருக்கேன். ஆக்சுவலாக இங்கே ரிங் டோர் பெல்லே வந்து நாலு டைப் இருக்குது. நான் வாங்க வந்திருக்கிறது வெறும் $49 தான். டோ இருக்குது பாருங்கள். டோர் பெல்லில் வந்து என்னென்ன இருக்குன்னா 1080p HD நைட் விஷன், 2-way டாக் ஃபங்க்ஷன், ரெண்டு வழியாகவும் உள்ளேருந்தும் பேசிக்கலாம் வெளியிலேருந்தும் பேசிக்கலாம். மோஷன் டிடெக்ஷனும் உங்களுக்கு ஃபோனில் வந்து கொடுக்கும். அலாமும் அடிக்குமா. ஆக்சுவலாக வந்து கூகுள் நெஸ்ட்டு, இந்த கூகுள்லேயே வந்து இந்த மாதிரி டோர் பெல்லாம் இருக்குது. ஆனால் நான் வீட்டில் வந்து ஆல்ரெடி ரிங்கு வச்சுருக்கிறதுனால, ஸோ ரிங் ஹப் என்னோடய மெயின் ஹப் சிபியூ மாதிரி ஒன்று இருக்குது, அதோடு நான் இதை கனெக்ட் பண்ணிவிடுவேன். அதனால தான் இந்த ரிங் டோர் பெல் வாங்கலான்னு வந்திருக்கேன். இதோட விலை 49.99 போட்டிருக்கு. அதனால் இதை தான் நான் இன்றைக்கி வாங்க போகிறேன். இதில் மற்ற டைப்ஸ்லாம் ஆஃப் ரிங்கு கேமராஸ்லாம் இங்கே இருக்குது. இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாத பொருளே இருக்காது. இப்போ சாம்சங்கில் எந்த ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி டிவி லான்ச் பண்ண போகிறாங்க, இப்போ அடுத்த வாரம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னா அந்த டிவி வந்து இந்தியாவில் எப்பயுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வராது. எப்படியுமே ஒரு 10-15 டேஸ்க்கு அப்புறம் தான் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ லான்ச் டிவியே உங்களுக்கு இங்கே வந்து டெமோவில் இருக்கும். உங்களுக்கு அது இல்லாமல் வெறும் டிவின்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு பொருளுமே வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இது வெளிநாட்டில் இருக்கிறதுனால அந்த பொருள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்பிளேயில் வந்துடும். உங்களால் போய் அந்த டிவியை வந்து அந்த எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸையும் உங்களால் போய் பார்த்து
ஃபீல் பண்ணி அது எப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் ரிவ்யூ பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு ஃபோன் வருதுன்னா, ஒரு பொருள் வருதுன்னா, அது ஆன்லைனில் போயிட்டு ஏ இந்த டிவி வந்து எப்படி இருக்குது, ரிவ்யூ இருக்குது அப்படின்னு நம்ம இன்னொருத்தவங்கக்கிட்ட கேட்டு தானே நம்ம ஒரு ஃபோனே வாங்குவோம். ஆனால் வெள்ளைக்காரன் வந்து என்ன பண்ணுவான், கடகடன்ட்டு வந்து ரிவ்யூ போட்டுடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் இது. நீங்கள் அந்த பொருளை வந்து நீங்களாகவே டைரெக்டாகவே போய் நேராக பார்த்து அதை ரிவ்யூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டோர் பெல் வாங்க வந்திருக்கோம்ல, அந்த டோர் பெல்லுக்கு வந்து இந்த ரிங் கைம் ப்ரோ அப்படின்ட்டு இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம பட்டன் அமுக்குனா வீட்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு சவுண்டு கேட்கணும்ல, ஸோ அந்த சவுண்டு கொடுக்குற டிவைஸ் இது தான். இந்த டிவைஸையும் நம்ம சேர்த்து வாங்கினோம், டோர் பெல்லையும் வாங்கினோம். ஆக்சுவலாக வந்து இந்த லொக்கேஷனில் அந்த $49 உண்டான அந்த ரிங் டோர் பெல் இல்லை. நான் அதனால் வந்து இப்போ நான் ஆஷோவில் இருக்கேன். நான் இங்கேருந்து ஏஜாக்ஸ் போய் இது ரெண்டுத்தையுமே ஆன்லைனில் ஆர்டர் போட்டுட்டேன். இப்போ அங்கே போய் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கடையிலேருந்து நான் அந்த கடைக்கு போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு வாங்கி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கரெக்டாக பீச் ஸ்டேஷனில் நிற்கிறேன். எனக்கு இந்த ரெட் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. டேப் டு பிகின். இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஆடியோ ஆக்சசரிஸ் தான். ரைட் சைடு வந்து குட்டி ஹெட்ஃபோன்ஸு, லெஃப்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இதே மாதிரி பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் காமிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் படத்தில் சூர்யா வந்து ஒரு ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஒன்றத்தை வச்சுட்டு ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி ஒன்று கொண்டு வருவான் பார்த்தீங்களா, மார்ஷல்னு போட்டு. அது இங்கே இருக்குது, இதோ இருக்கிறார் மார்ஷல். இதை தான் வந்து சூர்யா அந்த படத்தில் கொண்டு வருவான். இதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக தான் கொண்டு வருவான். இப்படி இருக்க மேலே அதை தூக்கிட்டு வர மாதிரி. அது கிட்டத்தட்ட இதுதான் நினைக்கிறேன். இதோட விலை எவ்வளோன்னா $529 ப்ளஸ் டேக்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $550 கிட்ட வரும். அப்படின்னா 36,000 ரூபாய் இந்த இது மட்டும்தான். ஆனால் இதுக்கேற்ற குவாலிட்டி இருக்குமா, இதுக்கு இருக்குது சின்னது பெருசு எல்லாமே 500. ஆனால் இங்கே ஒன்று விற்கிது, வெறும் 299 இப்போதைக்கு சேல் போட்டிருக்காங்க. ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரம் மார்ஷல். இந்த பெஸ்ட்பாயில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் இந்த கீக் ஸ்குவாட். இந்த கீக் ஸ்குவாட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வந்து ரொம்ப திறமையாக ரெடி பண்ணுற ஆளுங்க இருப்பாங்களே, இந்த மெக்கானிக்ஸு எலக்ட்ரானிக்கை ரெடி பண்ணுறவங்க எல்லாருமே, அவங்க வந்து இந்த கடையில் வந்து இருப்பாங்க. அவங்களோட பேர் தான் வந்து கீக் ஸ்குவாடு. இப்போ நீங்கள் எந்த ஒரு பொருள் பெஸ்ட்பாயில் வாங்கினாலும் அது ரிப்பேர் ஆச்சுன்னா இந்த கீக் ஸ்குவாட் கிட்ட நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. வாரண்ட்டி இருந்துச்சுன்னா அந்த வாரண்ட்டிலே கிளைம் ஆகிடும். அப்படி வாரண்ட்டி இல்லைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒர்க், அதுதான் வந்து இந்த கீக் ஸ்குவாடு. இவங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் சேட்டும் பண்ணலாம், நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம், நீங்கள் ஸ்டோர் விசிட்டும் பண்ணலாம். இது வந்து அவங்களோட வெப்சைட்லேயே இருக்கும். கீக் ஸ்குவாட் சர்டிஃபைடு பொருள் அப்படின்னு சொல்லியே விற்பாங்க. ஸோ நீங்கள் அதையும் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பெஸ்ட்பாயில் வந்து இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஐட்டம் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. மேலே வந்து $29 போட்டிருக்கு, ஆனால் கீழே வந்து இந்த பொருள் $19 விற்கிறாங்க. இது என்ன விஷயம்னா, ஒருத்தங்க யாரோ வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் அந்த பொருளை ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஸோ யூஸே பண்ணாமல் ஒரு நிமிஷம் திறந்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்ததுனால அந்த ப்ரைஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஐட்டம் $623 போட்டிருக்காங்க, ஆனால் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து $779. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம், ஆஃப்லைன்லேயும் வாங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்ஷனுக்கு வந்திருக்கோம். பசங்க எல்லாருக்குமே இந்த செக்ஷன் ரொம்ப பிடிக்கும்.
எக்ஸ்பாக்ஸு, ப்ளே ஸ்டேஷனு, நிண்டெண்டோ, இந்த மாதிரி எல்லா லேட்டஸ்ட் ஆக்சசரிஸ் எல்லாமே கேமிங் ஆக்சசரிஸ் வாங்கணும்னா இங்கே தான் நீங்கள் வந்தே ஆகணும். இப்போ PS5 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 519. இது ஏதோ டிஜிட்டல் காம்போ பேக் ஏதோ கொடுத்துருக்காங்க. இது ஏதோ நிறைய வேர்ஷன் ஆஃப் உங்களுக்கு கன்சோல்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். இப்போது G29 டிரைவிங், இந்த வந்து கார் ஓட்டுறது, கார் ஓட்டுற உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அப்படி இருக்கும். ப்ளே ஸ்டேஷன் 5 நார்மல் கன்சோலு, உங்களுக்கு எக்ஸ்பாக்ஸோட விலை இவ்வளோ. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தோட லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் தீம் ஆஃப் எக்ஸ்பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கால் ஆஃப் டியூட்டி வெர்ஷனு, ஃபோர்ஸோ அரிசோனா, ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஒரு கடையிலே வாங்கிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது கார் கேம் பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இந்த டர்ன் மாஸ்டர் எல்லாமே உங்களுக்கு கூட கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கடையில் வந்துட்டு உங்களுக்கு எலக்ட்ரானிக் பொருளான இந்த எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர்ஸு, பைக்ஸு, இ பைக்ஸு, இந்த மாதிரி பொருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் விட எனக்கு வந்து ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபினா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா செலஸ்ட்ரானோட டெலிஸ்கோப்பும் இவங்க விற்கிறாங்க. எல்லா டைப் ஆஃப் டெலிஸ்கோப்பும் விற்கிறாங்க. 1000mm உங்களுக்கு ஓரளவுக்கு ஜூம்லேருந்து உங்களுக்கு ரொம்ப ஹை ஜூம் வரைக்கும் உங்களுக்கு பார்க்குற அளவுக்கு நல்ல செலஸ்ட்ரான் டெலிஸ்கோப்பு 1000mm வரைக்கும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அதனாலவே இந்த கடைக்குள்ளே நீங்கள் எதுவுமே வாங்கலைனாலும் பரவாயில்ல, மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த கடைக்குள்ளே சும்மா போயிட்டு வந்தால் போதும், உங்களுக்கு என்னென்ன லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி வந்து மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது, ஓ நம்ம எவ்வளோ தண்டமாக எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இருக்கோம், இந்தந்த டெக்னாலஜிலாம் வந்துருச்சா ஓகே அப்படின்றத வந்து இந்த கடைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம ஆன்லைனில் சும்மா பார்ப்போம், ஆனால் இப்போ இந்த VR குவெஸ்ட்டு ஃபேஸ்புக்கோடது வந்து மெட்டாவோடது இங்கே இருக்குதுன்றதே எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். இது சேல்க்கு இருக்க முன்னாடிலாம் வந்து இந்த ஆக்குலஸ் ரிஃப்ட் தான் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு மெட்டா குவெஸ்டே வந்துச்சு கேமிங்க்கு, அதுவும் வந்து இந்த கடையில் வந்து சேல்க்கு இருந்தது. மூணு பீஸ் தான் இருக்கு, அந்த மூணு பீஸையும் நான் எடுத்துட்டேன். எனக்கு எங்களை தெரிஞ்சவங்க ரெண்டு பேருக்கு வீட்டுக்குமே வாங்கிறதுக்காக இந்த ரிங் டோர் பெல் வந்து வாங்கியிருக்கேன் நான்.